ஹலேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டிலும் திடன் கொள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு தருகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். இது நமக்கு திடன் கொள்ளும் ஆண்டு. இந்த ஆண்டில் தேவன் நாம் திடன் கொண்டு எழும்பும்படியான கிருபைகளை தருவாராக. கடந்த வருஷத்தில் சந்தித்த பல காரியங்களில் சிலவற்றில் வெற்றி பெற்றிருக்கலாம், சிலவற்றை கிடைக்கவில்லை, தோல்வியாகிவிட்டது என்று அப்படியே நாம் விட்டுவிட்டிருக்கலாம். சில காரியங்களில் சோர்ந்து போய் பின்தங்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தில் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 16:33 பின்பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 16:33 திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். திடன் கொள்ளும்படி அவர் நமக்கு சொல்லுகிறார். நாம் எப்போதுமே வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும், காரிய சித்தி பெற வேண்டும் என்று தான் எப்போது நாம் விரும்புகிறோம். ஆனால் பல நேரங்களில் நமக்கு கிடைக்கிறது கிடைக்காமலும் போய்விடுகிறது. சோதனைகள், பரீட்சைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று பல சூழ்நிலைகள் வரும்போது அவற்றில் எளிதாகவும் ஜெயம் கிடைக்கிறது. ஆனால் பல நேரங்களில் பல தடைகளை தாண்ட வேண்டியது இருக்கிறது. அநேக இடர்பாடுகள் வருகிறது, முட்டுக்கட்டைகள் நிறைய நமக்கு வருகிறது. இவைகள் வருகிற சூழ்நிலை அந்த நேரங்களிலே பல நேரங்களில் தளர்ந்து விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம். நீதிமொழிகள் 24:10 நாம் படிக்கிறோம், ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்துகள், கஷ்டங்கள் வரும்போது நாம் மனதளவில் பலனிழந்து சோர்ந்து நடுங்கி போவோமானால் வெற்றி பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. லேசாக மேற்கொள்ள வேண்டிய காரியத்தை கூட ரொம்ப குழப்பமடைந்து, அந்த விஷயத்தில் கூட குழப்பமடைந்து விடுகிறோம். அவற்றை சரியாக பார்க்க முடியாது. ஏன்? அந்த தடைகளான சூழ்நிலையில் நாம் தளர்ந்து விடுகிறோம், குழம்பி போகிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளுக்கு என்று மட்டுமல்ல எல்லாருக்குமே போராட்டங்கள் தான், பிரச்சனை தான். கடைசி காலம் நெருங்க 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 நாம் பல சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ மேற்பூச்சாக மகிழ்ச்சியாக இருப்பது போல் அப்படி வாழ்ந்து முடித்து விட முடியாது. உள்ளாக நமக்குள்ளாக வெற்றி வேண்டும். அந்த வெற்றியை தான் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படி திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறவர் யாதோ ஒரு மனுஷனோ, சும்மா ஒருத்தர் கிடையாது. அவர் ஜெயம் கொண்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார். உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தவர் தான் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஹாலலூயா. திடன் கொண்டு எழும்பும்படி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லுகிற சூழ்நிலைகளிலே திடன் கொண்டு எழும்பி விட்டோமானால் பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த யோவான் சுவிசேஷம் 16 முழுவதுமே ஒரு மாறுபட்ட சூழ்நிலை மத்தியிலும் திடன் கொண்டு ஜெயிப்பது எப்படி, திடன் கொள்வது எப்படி, ஜெயம் பெறுவது எப்படி என்பதை இயேசு தம் சீஷர்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் தியானித்து இந்த வருஷத்தின் ஆரம்ப பகுதியிலே ஒரு திடன் கொண்டவர்களாக நாம் எழும்ப இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு அவர் உலகத்தை ஜெயித்தவர், எல்லாம் ஜெயித்தார். ஆனால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்கு நன்றாக தெரியும், மாம்சமாக அவர் வந்தார். நாம் யோவான் 1:14 படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணினார். இப்போது பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பேன் என்று சொன்னார்.
மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் அந்த கடைசி பகுதியில் சொல்லுகிறார் அல்லவா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். சொன்னவர் உண்மை உள்ளவர். விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசமாக இருக்கிறார் என்று எபேசியரில் நாம் படிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட கிறிஸ்து தான் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீ திடன் கொள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறவர் நம்மோடு சொல்லுகிறார். அது எதை எதையெல்லாம் நமக்கு தருவதாக தந்திருப்பதாக சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் நாம் தியானித்து நாம் ஜெபித்து திடனடைந்து நம் வாழ்க்கை இந்த வருஷத்தில் ஆரம்பிக்க இருக்கிறோம். முதலாவதாக சத்திய ஆவியை தந்தவர் நம்மோடு இருக்கிறார். இதே 16 அதிகாரத்திலே 7 வசனத்தில் நாம் எப்படி படிக்கிறோம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன், நான் போவேனேயாகில் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். அப்போ பரிசுத்த ஆவியானவரை இயேசு நமக்காக அனுப்பி கொடுத்திருக்கிறார். அந்த சத்திய ஆவியானவரை அனுப்பினவர் அவர் சொல்லுகிறார், அந்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு அறிவை உணர்த்துவார், அப்படியெல்லாம் அந்த சீஷர்களுக்கு சொல்லி தைரியப்படுத்துகிறார். அதே வார்த்தை தான் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சும்மா விட்டுவிடவில்லை, உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறேன். ஹலலூயா ஹலலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இந்த சத்திய ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அதை இயேசுவே தான் சொல்லுகிறார். 16 அதிகாரம் 13 வசனத்தில் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். இன்றைக்கு சத்தியத்துக்குள் நடப்பது, சத்தியத்தின்படி நடப்பது என்பது ஒரு பெரிய சவாலான விஷயமாக இருக்கிறது. இதே வேத புத்தகம் தான் எல்லார் கையிலும் இருக்கிறது, ஆனால் சத்தியம் வெளிப்படுவது மிக கடினமானதாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவியை பெற்ற உங்களுக்கு அவர் சத்தியத்தை போதிக்கிறார். இதுவரை பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா, ஆண்டவரிடத்துல கேளுங்க, அவங்க நல்ல ஆவியானவரை எனக்கு தாரும், ஆண்டவரே நீ திடன் கொள்ளும்படி சொல்லி இருக்கிறீர், சத்திய ஆவியானவரை அனுப்பி தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தப்படியே அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அவர் அனுப்பினார். அந்த ஆவியை எல்லாரும் பெற்றார்கள். இன்று வரைக்கும் அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அந்த ஆவியானவரை எனக்குள்ளும் தந்து அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவி தாரும் என்று கேளுங்கள். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது சத்தியத்தின் பாதையில் நாம் நடத்தப்படுகிறோம். அப்போ நமக்குள்ள திடன் வருகிறது. சத்தியம் எங்கே இருக்கிறது, வேத வசனத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி நம்முடைய கரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ இதை நாம் நன்றாக வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கும் போது தான் அதில் உள்ள வார்த்தைகள் நமக்குள்ளாக கிரியை நடப்பிக்கும். அந்த வசனங்களெல்லாம் வாசித்த உடனே சில வசனங்களை பார்க்கும்போது நமக்கு தோணும், இப்படிலாம் நடக்க முடியுமா, இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று சில நேரங்களில் தோன்றும், பல நேரம் தோன்றும். அப்போ ஒன்று நினைக்கணும், என்னால் வாழ முடியாது, ஆனால் எனக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாய் அனுப்பி தந்த அந்த பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளாய் இருப்பதினால் அவர் என்னை நடத்துபவர். இயேசு தம் ஆவியானவர் மூலமாக நம்மை நடத்துகிறார். சகல சத்தியத்துக்குள்ளும், ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை, சத்திய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சில நேரத்தில் இதை நான் செஞ்சிருவேன், இதை நான் கை கொள்ளுவேன், இதன் வழியில் நடப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்த உடனே ஒரு பெரிய தைரியம் வரும், ஓ நான் நடந்துடலாம், செய்திடலாம், பேசிடலாம் என்று நினைத்து அப்படி கால் வைக்கும்போது அந்த தீர்மானத்திலிருந்து சறுக்கி விடுகிறோம். அது தோல்வி கிடைத்து விடுது. ஏன், நம்முடைய சுய ஞானம், சுய பலன், சுய முயற்சி, நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா, அப்படி போய்விடுகிறது. ஆனால் வசனத்தை வாசிக்கும் போது, அதில் நமக்கு தெளிவு கிடைக்கும் போது, சத்தியம் நமக்கு போதிக்கப்படும் போது ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, இந்த வசனம் நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே, இந்த சத்தியத்தின் வழியிலே நான் நடக்க வேண்டும், உடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆவியானுடைய ஒத்தாசியோடு நாம் நடக்க முடியும். அந்த கிருபையை நமக்கு தருவாராக. சத்தியம் நமக்குள் வரும்போது நாம் திடனடைவோம், பலனடைவோம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்குது, அந்த சத்திய வசனங்களை
அவர் சொல்லி தருவார். எப்படி சொல்லி தருவார்? இயேசுவினிடத்தில் என்ன கேள்விப்பட்டாரோ அதை தான் ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். அதே 13 வசனத்துல தான் அப்படி படிக்கிறோம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி எல்லாம் சொல்லி தருவாராம். ஆவியானவர் இயேசு என்ன சொல்லி வைத்திருக்கிறாரோ, பரிசுத்தா வேதாகமத்தில் தேவனுடைய வெளிப்பாடுகள் என்ன இருக்கிறதோ அதை நமக்கு சொல்லி தருவார், சொல்லி தருவார். பல நேரத்திலே பலருடைய வார்த்தைகளை கேட்கும்போது, இது சரியா, இது தப்பா, இப்படி நடக்கணுமா, இப்படி தான் பேசணுமா, இதுதான் நல்லதா என்று பல கன்ஃபியூஷன்ஸ் வருகிறது. இப்போதெல்லாம் யூடியூப்பில் அநேக மெசேஜஸ் கேட்குறோம், அநேக காரியங்கள் வெளி வருகிறதுனால் பலவற்றையும் கேட்கும்போது அநேக குழப்பங்கள் சிலருக்குள் வந்து விடுகிறது. என்னதான் கேட்டாலும் குழம்பாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தை நல்லா வாசியுங்க. ஆவியானவர் எழுதி தந்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை நல்லா வாசிக்கணும், திரும்ப 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 வாசிக்கணும், ஆவியானுடைய ஒத்தாசையோடு வாசிக்கணும். அதை வாசிக்கும் போது சத்திய வசனத்தை நம்ம முதல்ல பார்த்த போல சத்திய ஆவியானவர் அழகாக போதித்து சொல்லி அதை நமக்குள்ளாக தந்து விடுவார். வேத வசனங்கள் சத்தியம் நமக்குள் இருக்கும்போது அந்நிய காரியங்கள் வந்து நமக்குள் உட்புக ஒரு நாளும் முடியாது. அந்த பலனை, அந்த திடனை தேவன் நமக்கு தருகிறார். அதே 13 வசனம் கடைசி பகுதியில், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறவர், நமக்கு நடக்க போகிறவைகளை வெளிப்படுத்தி சொல்லி கொடுக்கிறவர். நம்முடைய விஷயமா இருக்கலாம், குடும்பத்தை குறித்தா இருக்கலாம், எந்த காரியத்தையும் அவர் நமக்கு பேசுகிறவர், சொல்லி தருகிறவர். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தி ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நம்மை நடத்துகிறார், போதிக்கிறார், நமக்கு அறிவிக்கிறார். இந்த போதனை என்பது ரொம்ப தேவை. இன்று துருபதேசம், கள்ள உபதேசங்கள் மலிந்து கிடக்கிறது. அவைகள் எளிதாக ஜனங்களை கவர்ச்சிக்கிற விதத்தில் ரொம்ப நடமாடுகிறது. இவைகளுக்கு விலகி காக்கப்பட வேண்டும் என்றால் சத்திய ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. அப்போது தான் திடன் கொண்டு ஆண்டவருக்குள்ளாக ஜீவிக்க முடியும். அப்போ தான் சத்திய ஆவியை தந்தவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஹாலலூயா. அப்போ தான் சத்திய ஆவியை தந்தவர் நம்மோடு இருக்கிறது தான் நமக்கு பெரிய திடனாக இருக்கிறது. அவர் தான் சொல்லியிருக்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று. ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே 16 வசனத்தில் நாம் படிக்கிறோம், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். இதை குறித்து 14 ஏற்கனவே தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று அழகாக சொல்லி இருக்கிறார். அப்போ நான் அங்கே போவேன், மறுபடி போவேன், மறுபடியும் வருவேன், என் பிதாவினிடத்தில் போவேன், மறுபடியும் வருவேன். அப்போ மறுபடியும் வருவேன் என்றவர் நம்மோடு இருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. ஏதோ வாழ்ந்து மறித்து மறைந்து போனவர் சொல்லவில்லை, வாழ்ந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போன தெய்வகுமாரனாகிய இயேசுதான் சொல்லியிருக்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ அவர் திடன் கொள்ள சொல்லியிருக்கிறார், சும்மா சொல்லல, நான் மறுபடியும் வருவேன், மறுபடியும் வருவேன். அப்படி ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் வருகையை குறித்த ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நம்மை திடன் கொள்ள செய்கிறது. முதல்ல பார்த்தோம், சத்தி ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறார், போதிக்கிறார், அறிவிக்கிறார் வரும் காரியங்களை குறித்து. அதனால நமக்கு ஒரு திடன் இருக்கிறது என்று பார்த்தோம். அடுத்தது மறுபடி அவர் வருவேன்னு சொன்னாரே, அப்போ எப்போவுமே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இயேசு சீக்கிரமாய் வர இருக்கிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார். வெளிப்படுத்தல முடிக்கும் போதும் 22:12 வசனத்திலையும் அதை தான் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அன்புள்ள உண்மையுள்ள ஆண்டவர் இல்லையா நமக்கு. இந்த ஆண்டவர் இயேசு தான் சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள். ஏன் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை, நம்பிக்கையோடு கூடிய ஒரு எதிர்பார்ப்பு.
உலகத்தோடு அழிந்து போகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல பிரியமானவர்களே. ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையோடு முன் செல்ல ஒரு திடன் வேண்டும். அதுக்கு தான் இயேசு சொல்கிறார், நான் மறுபடி வருவேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன், உங்களுக்காக வாசஸ்தலங்கள்லாம் ஆயத்த பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை விசுவாசித்து பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம கடந்து செல்லுகிற பாதைகளில் நமக்கு வருகிற சூழ்நிலைகளிலே அது ஏமாற்றமாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், எது என்ன காரியங்களாக இருந்தாலும் நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் உலகத்தை சார்ந்தது அல்ல. ஏன்? நாம் இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் அவரை சார்ந்திருக்கிறோம். அவர் சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அப்போ இந்த உலகத்தின் காரியங்கள் மேலே நம்பிக்கையை வைக்காமல் திரும்பி வரப்போகிற இயேசுவின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் மிக அதிகமாக நம் உள்ளத்தில் நிரப்பும்படி விரும்புகிறார். அந்த நாம் சிறிய வயதாக இருந்த நாட்கள், வளர்ந்து வந்த நாட்கள், கடந்த காலங்களை காட்டிலும் இயேசுவின் வருகையை நாம் மிக நெருக்கமாக எதிர்பார்க்க வேண்டிய, அவ்வளோ நெருக்கத்தில், அவ்வளோ இறுதி கட்டத்தில் நிற்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. அப்போது நாம் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் இந்நாட்களில் பார்க்கும்போது உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், வேறு காரியங்களிலே அதிகமாக நாட்டங்களும் கண்ணோட்டங்களும் போகிறதுனால் அவர் வருகையை குறித்து எண்ணுவது மிக குறைவாக போய்விட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 2023 வருஷத்தின் ஆரம்ப பகுதியிலே திடன் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லும்போது எப்படி திடன் கொள்ளுங்கள்? நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன், இதன் குறித்த ஒரு நம்பிக்கை, அது நிமித்தமாக இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் மத்தியாகாயத்தில் கடந்து வந்து தமக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் ரகசியமாய் முதலில் அழைத்து கொண்டு செல்ல போகிறார். ஹல்லேலூயா. நாம் 1 தெசலோனிக்கேயரில் படிக்கிறோம் அல்லவா, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றைக்கும் கர்த்தருடனே கூட இருப்போம், இருப்போம். அவர் இந்த வார்த்தையினால் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ எவ்வளோ ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கைக்குரிய தெய்வத்தை நாம் பின்பற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையற்ற உலகத்திலே, நம்பிக்கையற்ற மனுஷர்கள் மத்தியிலே நம்பிக்கை, நாம் நிற்கிற பூமியை கூட நம்ப முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமான காலகட்டத்திலே ஒரு பெரிய நித்திய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதுதான் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரம் அந்த எண்ணம் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கட்டும், மறுபடி வருவார், மறுபடி வருவார், அவர் என்னை அழைத்து செல்ல வருவார், சீக்கிரமாய் வருவார். எந்த நேரம் என்று தெரியாது. அவர் எந்த நேரமும் குறிக்கவில்லை, எந்த நாளும் குறிக்கவில்லை. காலையோ மதியமோ இரவோ நடுராத்திரியோ எந்த நேரம் என்று தெரியாது. ஆனால் வருவார், வருவார், வருவார். வருவேன் என்று சொன்னவர் வருவார். தாமதம் பண்ணார். ஏன் தாமதம் பண்ணுறார்? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சற்று தாமதித்து கொண்டே இருக்கிறார். மட்டுமல்ல, நாமும் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார். அந்த நம்பிக்கையை நாம் விட்டுவிடாதிருப்போமாக. இயேசு வர இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட அவரை குறித்து எப்போது எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அவரை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்றால் அவர் மேலே தான் நம்ம கண்ணோட்டம் இருக்கும். அவரை குறித்து தான் சொப்பனங்கள் வரும், அதுதான் தரிசனமாக இருக்கும். அப்படிப்பட்ட வசனங்கள் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தினால், அப்படிப்பட்ட வசனங்களினால் நிரப்பப்பட்டு, அப்படி நம்முடைய வாழ்க்கை இயேசுவை எதிர்பார்த்து காத்திருந்து அதிலே திடன் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பலர் வந்து சொல்லுவார்கள், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுவார்கள், கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் என்றெல்லாம் அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் நம்பாதிருங்க, அப்படியெல்லாம் இல்லை. அவர் வருவார், அவருக்காக நாம் காத்து கொண்டிருப்போம், எதிர்பார்ப்போடு இருப்போம். அந்த நம்பிக்கையிலே உறுதியாக திடன் கொண்டு இருப்போம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவார். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது அதே 16:24 படிக்கிறோம், இதுவரைக்கும் நீங்கள் இந்நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்போ பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றவர் நம்மோடு இருக்கிறார்.
இந்த பூமியிலே இயேசு வருவார், இயேசு வருவார், மறுபடி வருவார், திரும்ப வருவார், என்னை அழைத்து செல்ல வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கு டெய்லி சாப்பிட சாப்பாடு வேணும், வாழறதுக்கு நல்ல ஒரு இடம் வேணும், உடுத்துறதுக்கு உடைகள் வேணும், அனுதினம் உள்ள தேவைகள் சந்திக்கப்படணும், குடும்பத்திற்கான காரியங்கள் நடக்க வேண்டும், எல்லாம் வேண்டுமல்லவா? அவர் பெற்றுக்கொள்ளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள் என்று சொல்லுகிறார். கேளுங்கள், இந்த வசனத்தை பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும். கேளுங்கள், அது மட்டும் இல்லை, இயேசு சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, நம்ம பிதாவை கேட்டுக்கொள்ளணுமா? இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொள்ள சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு நல்ல இயேசு இல்லையா? பலரை நம்ம பார்த்துருக்குறோம், ஏதாவது சூழ்நிலைகள் தேவை உள்ளவர்களை காணும்போது அப்படியே மறைந்து கொள்ளுவார்கள், பார்த்தும் பார்க்காதது போல போய்விடுவார்கள். அவர்கள் அந்த வழியே போனாலும் வீட்டுக்குள் அழைக்கவோ பார்க்கவோ விரும்புவது இல்லை. அப்படிப்பட்ட மானுட உலகம். ஏன்? அவன் ரொம்ப தேவையில் இருக்கிறதுனால என்னிடத்துல ஏதாவது கேட்டுருவாங்களோ, நான் ஏதாவது செய்ய வேண்டியதாயிருமோ என்கிற ஒரு நிலைமை நாம் பல சூழ்நிலைகளில் பார்க்கிறோம். நீங்களும் கூட அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் இயேசு, கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏதோ சும்மா கிடைச்சிட்டு ஏதோ உனக்கு சந்திக்கப்பட்டது அப்படி நீங்கள் இருக்க மாட்டீங்க. என்னிடத்தில் கேட்டீர்களானால் பெற்றுக்கொள்ளுவீர்கள். பெற்றுக்கொள்வது எப்படி? சந்தோஷம் நிறைவாயிருக்கும் அளவுக்கு அவர் தருவாராம். நம்ம வந்து ஆசையோ பேராசையோ நிரம்புகிற அளவுக்கு தருவேன் என்று அவர் சொல்ல, சந்தோஷம் நிறைவாயிருக்க நம் தேவைகளுக்கு அவர் அனைத்தையும் தருவார். ஹல்லேலூயா. பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார், வழி காட்டி கொடுக்கிறார். பிதாட்ட போய் கேளுங்க, பிதாவின் இடத்துல கேளுங்க, ஏன் நாமத்தினால கேளுங்க, என்ன சொல்லி கேளுங்க. இது இதை சொல்லும்போது ஒரு யோசனை வருது. பல சிலர் சொல்லுவாங்க, ஏன் பேரை சொல்லி அங்கே பேசிடாத, என்னை பற்றி சொல்லிடாத, நான் இன்னாருக்கு இன்னாரென்று சொல்லிவிடாதே, என்னை பற்றியே கேட்டு விடாத, உனக்கு வேணுமா நீ போய் கேட்டுக்க அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் வாழுகிற இந்த காலத்திலே இயேசு தன் பிதா, தன் சொந்த பிதா, தனக்கு முழு உரிமைப்பட்ட அந்த பிதாவை நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு, நமக்கு ஒரு வழி திறக்கிறாரு. எப்படி வழி? ஏன் மூலமாக போங்க. பிதாவினிடத்தில் மற்றபடி சேரவே முடியாது, மனுஷருக்கு சேர முடியாது, பக்கத்தில் போக முடியாது. ஆனால் இயேசு அதற்கான ஒரு வழியை நமக்காக திறந்து வைத்துவிட்டு தம் இரத்தத்தினால் தம்முடைய சரீரத்தை ஒப்புக்கொடுத்து வழியை திறந்தவர். ஏன் மூலமாக இயேசுவினிடத்தில் போங்க. பிதாவை சேரும் சிலாக்கியத்தை இயேசு மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தெய்வம். நீங்கள் பலரிடத்திலே இப்படிப்பட்ட ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறீர்களா? பல சிலர் உங்களை ஒருவேளை இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்களா? சிலருடைய முகங்கள் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் தேவைகள் நேரத்தில் அது நிமித்தமாக வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, மனுஷரை நாடி போக வேண்டாம், மனுஷருடைய முகத்தை தேட வேண்டாம், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு திடன் தருகிறவர், அவர் தான் திடன் கொள்ள சொல்லுகிறார், உலகத்தை ஜெயித்திருக்கிறார். நாம் போய் ஏன் உலக மனுஷர்களுடைய வாசல்களில் தட்டி கொண்டு நிற்க வேண்டும்? ஏன் உலக மனுஷருடைய முக தரிசனத்துக்காக காத்து கிடக்க வேண்டும்? அவர்களுடைய ஃபோன் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கிறதே, ஐயோ என்னுடைய தேவையை சொல்ல முடியலையே, என்னுடைய காரியத்தை ஷேர் பண்ண முடியவில்லையே என்று ஏன் அந்த ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? ஆண்டோடைய பாதத்தில் வந்து உட்காருவோம். அவர் வழியை திறந்து வைத்து விட்டாரே, ரொம்ப விசாலமாக வழியை வைத்திருக்கிறார். பிதாவினிடத்தில் கேளுங்கள், என் மூலமாகவே போங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், என் மூலமாக பிதாவை வேண்டிக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். இதை விட நமக்கு இனி என்ன தேவை இருக்கிறது? அன்பானவர்களே, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருப்பதால் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை, தளர்ந்து போக வேண்டியதில்லை, திடனடைவோம் கர்த்தருக்குள்ளாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சத்திய ஆவியை தந்தவராக நம்மோடு இருக்கிறார். மறுபடியும் வருவேன் என்று சொல்லி நமக்குள்ளாக நம்பிக்கையை தந்தவராக நம்மோடு இருக்கிறார். மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவராக நம்மோடு இருக்கிறார். இந்த இயேசுவை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அவருக்குள்ளாய் திடன் கொள்ளுவோம், உலகத்தை ஜெயிப்போம், இயேசுவுக்காக வாழுவோம். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. திடன் கொள்ளும்படி எங்களை சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த பெரிய ஆண்டவரே சு எங்களுக்கு தெய்வமாயிருக்கிறபடினால் உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல ஆவியானவராகிய சத்திய ஆவியை எங்களுக்குள்ளாய் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்திய ஆவியினால் எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போதிக்கிறவரே, எங்களை எங்களுக்கு எல்லா காரியங்களையும் அறிவுறுத்துகிறவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர், கற்றுத்தருகிறீர், எங்களை உம்முடைய நல்ல வழியிலே நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறுபடி வருவேன் என்று சொன்ன இயேசுவே, மறுபடி வருவேன் என்று சொன்னவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீரே, மறுபடி வருவேன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மறுபடி நீர் வரப்போகிறபடினால் ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய வரவை நினைத்து அந்த நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இந்த பூமியிலே ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் வாழும்படி நீர் எங்களுக்கு கிருபை தருகிறபடினால் ஸ்தோத்திரம். திடன் கொள்ளும்படி பலன் தருகிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நீர் எவ்வளவு பெரிய தேவன் அப்பா. ஆனால் இந்த மண்ணான மனுஷருக்கு உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தேவைகள் வரும்போது கலங்காதபடி, சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா, திக்கற்று போகாதபடி, திடனற்று போகாதபடி உம்மை நோக்கி பார்க்க, உம்மிடத்தில் ஜெபிக்க, விசுவாசத்தோடு உம்மை கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஒரு புதிய வருஷத்தை எங்கள் வாழ்க்கையிலே காணும்படி உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வருஷத்திலே எங்களை திடன் கொள்ளும்படி நீர் தைரியப்படுத்துகிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தையினால் எங்களை திடப்படுத்துகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக நீர் பெரிய காரியங்களை செய்து எங்களை திடப்படுத்துகிறீரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வேத வசன சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து எங்களை திடப்படுத்தி நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நித்திய நம்பிக்கையான அப்பா உம்முடைய வருகையை நினைத்து வாழும்படி அப்படிப்பட்ட ஒரு திட நம்பிக்கை எங்களுக்கு தந்தபடினால் ஸ்தோத்திரம். தேவையின் நேரங்களிலே கலங்கி திகைத்து போகாதபடி உம்மை நோக்கி பார்த்து அப்பா விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழியை திறந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பெரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை திடன் கொள்ள சொல்லும் போது அப்பா நாங்கள் உம்மை சார்ந்து கொண்டு உமக்குள்ளாய் திடன் கொண்டு எழும்ப, காரியங்களை நடப்பிக்க, பலன் கொள்ள, வேலைகளை நடப்பிக்க நீர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். பலவீனமாய் வியாதியாய் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய பலனையும் திடனையும் கொடுத்து வியாதி படுக்கையிலிருந்து எழுப்பி விடும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்கிற அப்பா அந்த ஔஷதம், அந்த மன்னா அவர்களை குணமாக்குவதாக, பலனடைய செய்வதாக. பலவிதமான சிக்கல்களிலும் பல சோர்வுகளிலும் தோல்விகளிலும் இருக்கிறவர்களை இந்த வார்த்தை, தேவ வார்த்தை திடனடைய செய்வதாக, எழுப்பி விடுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கும் கிருபையை கொடுத்து எழுப்பி விடும் ஆண்டவரே. எல்லா நன்மைகளினால் நிரப்பும். முதியோர் முதல் சிறுவர் வரை எல்லாருக்கும் கிருபைகளை கொடுப்பீராக. இந்த வருஷம் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமானதா இருக்கட்டும். வாழ்க்கையின் பாதையிலே சோராத படிக்க உமக்குள்ளாய் திடன் கொண்டு எழுந்து காரியங்களை நடப்பிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபைக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருக்குள்ளாக திடன் கொண்டு எழுந்து வேலையை நடப்பியுங்கள். உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ ஆல்.